நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வா. இப்பெல்லாம் ஒரு படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தான் அந்த படம் வெற்றி படமா தோல்வி படமா அப்படிங்கிறத தீர்மானிக்குது. முதல்லலாம் அந்த படங்கள் வந்து 100 நாட்கள் ஓடிச்சு, 200 நாட்கள் ஓடிச்சு அப்படின்னு கனெக்ட் பண்ணி அந்த படத்தோட வெற்றியை தீர்மானிப்பாங்க. பட் இப்போ வந்து அந்த படம் எத்தனை நாட்கள் ஓடினாலும் சரி பாக்ஸ் ஆஃபீஸில் என்ன கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத வச்சு தான் தீர்மானிக்கிறாங்க. சமீபத்தில் கூட RRR அப்படிங்கிற ஒரு படம் வெளியாச்சு. ராஜமௌலி டைரக்ஷனில் அந்த படம் வெளியாச்சு. அந்த படம் வந்து மிகப்பெரிய கலெக்ஷனை கொடுத்துட்ருக்கு. இதனால் சோசியல் மீடியா பக்கம் போனாலே நிறைய கம்பேரிசன்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. அதாவது யாருடைய படங்கள் அதிகமாக கலெக்ட் பண்ணுது அப்படின்னு நிறைய விவாதங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. அதுவும் தமிழ்நாட்டு ரசிகர்களை எடுத்துக்கிட்டோம்னா நிறைய விவாதங்கள், எங்கள் நடிகர் தான் டாப்பு, எங்கள் நடிகர் தான் டாப்பு அப்படின்னு நிறைய விஷயங்கள் சோசியல் மீடியாவில் சிதற விட்டுட்ருக்காங்க. இவ்வளோ கலவரமாக போயிட்டுருக்கே, இது பற்றி ஒரிஜினலாக என்ன தான் தகவல் கிடைக்குது அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்து அந்த விஷயங்களை தான் இப்போ நம்ம உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறோம். அதாவது 2000s ரெண்டாயிரத்தி 20 வரையும் கடந்த 20 வருடங்களில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் கிராசிங் ஃபிலிம்ஸ் இன் இந்தியா அந்த பட்டியலை தான் பார்க்க போகிறோம். அந்த பட்டியலில் வந்து ஒவ்வொரு வருஷத்துலையும், அதாவது 2000, 2001, 2002 இப்படி ஒவ்வொரு வருஷத்துலையும் பார்த்திங்கன்னா இந்தியாவில் அதிகமாக கலெக்ட் பண்ண படங்களோட பெயர்களை வெளியிட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அதில் வந்து நிறைய படம் வந்து ஹிந்தி படமாக தான் இருக்குது. தமிழ்லேருந்து பார்த்தோன்னா 4 படங்கள் தான் இருக்குது. அந்த 20 படங்களில் 4 தமிழ் படங்கள் இருக்குது. அந்த 4 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய படங்கள் அப்படிங்கிறதும் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம். அந்த 4 படங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். 2005 பார்த்தீங்கன்னா சந்திரமுகி அப்படிங்கிற படம் தான் இந்தியாவிலேயே அதிகமாக கலெக்ட் பண்ணியிருக்கு. அடுத்தது 2007 தலைவர் நடித்த சிவாஜி அப்படிங்கிற படம் தான் அதிகமாக கலெக்ட் பண்ணியிருக்கு இந்தியாவிலேயே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2010 தலைவர் நடித்த எந்திரன் படம் தான் அதிகமாக கலெக்ட் பண்ணியிருக்கு இந்தியாவில். அடுத்ததாக 2018 பார்த்தீங்கன்னா அதுவும் தலைவரோட படம் தான் 2.0. ஸோ இந்த படம் தான் இந்தியாவிலேயே அதிகமாக கலெக்ட் பண்ண படம். கடந்த 20 ஆண்டுகளில் இந்தியாவிலேயே அதிகமாக கலெக்ட் செய்யப்பட்ட படங்களின் பட்டியலில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை தவிர்த்து எந்த ஒரு தமிழ் நடிகரும் இடம்பெறவில்லை அப்படிங்கிறது தான் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம். உண்மையை சொல்லப்போனால் கோலிவுட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இங்கே தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும்தான் பிரதானமாக இருக்காங்க இன்று வரையும். தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பாபா படம் வெளியாகிறதுக்கு முன்னாடி ஒரு முடிவு எடுக்கிறாங்க, பாபா படத்தோட நம்ம படம் நடிக்கிறத நிறுத்திக்கலாம் அப்படின்னு. பாபா படம் மட்டும் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அதன் பிறகு நடிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் பாபா படம் தோல்வியான உடனே தான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் மீண்டும் நடிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க. ஒருவேளை தலைவர் மட்டும் அப்போவே இனி நடிக்க வேண்டாம் அப்படின்னு முடிவு எடுத்திருந்தார் அப்படின்னா இந்த பட்டியலில் எந்த ஒரு தமிழ் படமும் இடம் பெற்றிருக்காது அப்படிங்கிறது தான் நம்ம குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம். தலைவரை தவிர்த்து தமிழ் சினிமாவை இந்திய அளவில் ஏன் உலக அளவில் கொண்டு போகிறதுக்கு ஆளே கிடையாது.